அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டெக் சூப்பர் ஸ்டார் சேனல் எதனால் மானிட்டைசேஷன் வந்து கிடைக்கல அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெக் சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ் டெக் சேனல்ஸ்லேயே ஃபேமஸான ஒரு சேனலாக இருக்கக்கூடிய டெக் பாஸ் அப்படிங்கிற சேனலில் 4.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட நல்லாவே வெற்றி நட போட்டுக்கிட்டு இருந்த சேனலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த சுதர்சன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இந்த டெக் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த சேனல் வந்து 4.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு ஏன் வந்துட்டு வெளியே வரணும், ஏன் வந்துட்டு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற க்வெஷ்சன்ஸ் நிறையா வரலாம். அதுக்கு வந்து நம்ம சுதர்சன் ப்ரோ வந்து அவரோட நியாயத்தை வந்து அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் டெக் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற சேனலை ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவாகவே வந்துட்டு அதை வந்து கிளாரிஃபை பண்ணியிருப்பார். இது ரிலேட்டடாக டெக் சூப்பர் ஸ்டார் அண்ட் டெக் பாஸ் ரெண்டு சேனலுக்குமே வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேச வேணாம். ஏன் டெக் சூப்பர் ஸ்டார் சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கல அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நம்ம டெக் பாஸ் சுதர்சன் ப்ரோ அண்ட் அவங்க டீம் எல்லாருமே சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த டெக் சூப்பர் ஸ்டார் சேனல். இந்த சேனலை அவங்க ஆரம்பித்த மொதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஓவர் 90,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த வீடியோவுமே 4,000 வாட்ச் அவர்ஸ்க்கு மேலேயே வந்து ரன் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு ரீச் வந்து யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஆனால் இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது காரணம் என்னென்னா, டெக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான நம்பர் ஒன் டெக் சேனல்னே சொல்லலாம் தமிழில். அந்த சேனலோட ஒரு இமேஜாவோ ஃபேஸ் இருந்திருக்காரு. இவர் தான் அந்த சேனலோட ஓனர் அப்படின்னு நம்மள நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்போம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர் தனியாக வந்து ஓபன் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல கண்டென்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரான ஹிட் கொடுத்த ஒரு சேனலாக இந்த டெக் சூப்பர் ஸ்டார் வந்து இப்போ இருக்குது. இந்த சேனல் வந்துட்டு என்ன தான் எல்லா மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டியும் அட்டைன் பண்ணிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அப்ளை பண்ணியும் இந்த மாதிரி ரீசெண்ட் போஸ்ட்டில் வந்துட்டு அவர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி எனக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைக்கல, 45 டேஸ் கழித்து தான் வந்து நான் ரீஅப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது, இருந்தாலும் நான் வந்து கன்டினியூஸாக வந்து உங்களுக்கு கண்டென்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருந்தார். இது வந்து எனக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. எதனால் வந்து மானிட்டைசேஷன் கிடைக்கல? ஏன்னா மானிட்டைசேஷனோட மினிமம் எலிஜிபிலிட்டியை க்ராஸ் பண்ணிட்டாவே நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஏன் வந்து கிடைக்கல அப்படிங்கிறத வந்து நானும் கொஞ்சம் யோசித்து ரிசர்ச் பண்ணி தான் இந்த வீடியோவுக்கு வந்து கண்டென்ட் போட்டிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு, ஏன் எதனால் வந்துட்டு அவங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கலின்னு. ஸோ இது உங்களுக்காக. ஃபர்ஸ்ட்டு ஏன் வந்து மானிட்டைசேஷன் கிடைக்கல அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, யூடியூப் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக பார்த்துடலாம். யூடியூப் மானிட்டைசேஷனுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகணும்னா பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்ம சேனலுக்கு மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுவாங்க. அது இல்லாமல் நம்ம லாங் ஃபார்மெட் வீடியோஸ் வச்சு மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 4000 வேலிட் பப்ளிக் வாட்ச் அவர்ஸ் வந்து நம்ம 12 மந்த்ஸ்க்குள்ளே வந்துட்டு நம்ம ரீச் பண்ணி ஆகணும். இல்லைனா ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்துட்டு 90 டேஸில் நம்ம 10 மில்லியன் வியூஸ் வந்துட்டு அச்சீவ் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் யூடியூபோட மானிட்டைசேஷன் பாலிசிஸ் அண்டு கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல் வந்து பின்பற்றி இருக்கணும். அப்படி ஏதாவது வந்து நம்ம பின்பற்றாமல் இருந்தோம்னா அதுக்குமே மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி கிடைக்காது. இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் தனியாக ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கீழே யூடியூப் மானிட்டைசேஷன் கமெண்ட் பண்ணிங்கன்னா, இல்லை அப்படின்னா நான் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம வந்து அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்க்கில் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் ஆக்டிவான ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம சேனலோடு லிங்க் பண்ணியிருக்கணும். அப்படி லிங்க் பண்ணலைனாலும் நம்ம மானிட்டைசேஷனை வந்து டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக்கான யூடியூப் மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இதெல்லாம் நம்ம சேனல் வந்து மீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து யூடியூப் மானிட்டைசேஷன் வந்து கிடைக்கும். சரி, டெக் சூப்பர் ஸ்டார் சேனலுக்கு ஏன் தான் மானிட்டைசேஷன் கிடைக்கல? அதுவும் டெக் பாஸ் மாதிரியான ஒரு பெரிய சேனலில் முக்கிய பொறுப்பு வகித்து வந்த டீம் வந்துட்டு ஆரம்பித்த சேனலில் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி கிடைக்கல அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இது ரிலேட்டடாக நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் ஒரு சில பாசிபிள் ரீசன்ஸை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து 100% எனக்கு தெரியாது, பட் இதுவாக வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க அந்த டீட்டெயில்ஸை வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாசிபிள் ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இன்வேலிட் என்கேஜ்மெண்ட் போட் ஆக்டிவிட்டி சஸ்பெக்ட். இது வந்து யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசிஸில் இது ஒரு முக்கியமான ஒரு க்ரைட்டீரியாவாக இருக்குது.
இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டெக் சூப்பர் ஸ்டார் சேனல் வந்து ஆரம்பித்து ஒரே நாள்லேயே நான் சொன்னது போல் 90,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலேயும் 4,000 வாட்ச் அவர்ஸ்க்கு மேலேயும் ஒரே நாளில் வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டால் யாராக இருந்தாலும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இந்த மாதிரி எந்த சேனலும் ரேராக ஒரு சில சேனல்ஸ் மட்டும்தான், அதுவும் ஒரு செலிபிரிட்டியோட சேனல் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு சேனல் வந்து ஒரே நாளில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வாட்ச் அவர்ஸ் வருதுன்னா இதோட பாசிபிலிட்டி யூடியூப் என்ன நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு பாட்டோட வேலையாக இருக்கலாம் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணி அந்த சேனலை வந்து ரிவ்யூக்காக ஹோல்ட் பண்ணி கம்ப்ளீட் ப்ராசஸையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த சேனலை வந்து மானிட்டைசேஷனில் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்துருக்க வாய்ப்பு அதிகம். அடுத்த ரீசன் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அண்ட் காப்பிரைட் பாலிசிஸை வந்து மீறியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். இதில் வந்துட்டு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரல, பட் வந்துட்டு அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோவே வந்து டெக் பாஸ் சேனல் பார்த்தின டீட்டெயில்ஸை வந்து தான் வந்துட்டு ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு சில ஃபுட்டேஜ் வந்து அவங்க யூஸ் பண்ணிருந்த வந்து அவங்க காப்பிரைட்டாக கூட எடுத்திருக்கலாம், இல்லைனா அதை வந்து ரிவ்யூக்காக வச்சுருந்துருக்கலாம். இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் என்னோடய சேனலில் வந்துட்டு மானிட்டைஸ் பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்திருந்தாலுமே அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய மானிட்டைசேஷனை ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, என்னோடய சேனலில் ரீயூஸ்டு கண்டென்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் போயிருந்தேன். அந்த அப்பீல் எப்படி போகிறதுன்னு நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோ வந்து நம்ம கார்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஜென்யூனாக இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஹோல்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுவாங்க. அதனாலேயும் வந்து டெக் சூப்பர் ஸ்டார் சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காமல் போயிருந்திருக்க வாய்ப்பு அதிகம். இது வந்து எல்லாமே என்னோடய ஓன் ரிசர்ச் அண்ட் என்னோடய ஒப்பீனியன் தான், இது தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் கன்ஃபார்மாக சொல்லலை. ஒருவேளை நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து இதுதான் ரீசனாக இருக்கலாம், இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் மானிட்டைசேஷன் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே பதில் அளிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனல் வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.